வணக்கம். அன்பார்ந்த ஆன்மநேய உள்ளங்களுக்கு, எல்லா உயிர்களையும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் பேரொன்றின் பராபரமே என்று சொன்ன வாக்கிற்கு இணங்க, மகான்கள் அனைவருமே ஒன்றுபட்டு தான் சிந்தித்திருக்கின்றார்கள். மக்களின் நலனுக்காக, ஆத்மாக்களின் உய்வுக்காக அப்படிப்பட்ட ஆத்ம சகாயங்களை, ஆத்மாவுக்கான பயிற்சிகளை, முறைப்படுத்துதல்களை எல்லாம் பலவாறாக வழங்கி சென்றிருக்கின்றார்கள். ஆனால் கடந்த சில வாரங்களிலே நாம் சிந்தித்த பகவத்பாதையின் வழியே இன்றைக்கும் நம்முடைய சிந்தனையை தொடரலாம் என்று மகிழ்வோடு இன்றைக்கு ஸ்ரீமத் பகவத் பாதையில் நமக்கு பிரித்தளிக்கப்பட்டுள்ள ஒரு தெளிந்த ஞானம், மெய்ஞானம் தான் அகம்புறம் என்று சொல்லக்கூடியது. இந்த அகம்புறம் என்பதை சிந்திப்பதற்கு முன்னதாக, நாம் நம்முடைய முன்னோர்களால் வழி நடத்தப்பட்ட, வழிகாட்டப்பட்ட பயிற்சி மார்க்கங்கள் எல்லாம் நமக்கு பயிற்சிகளே என்பதையும், அந்த பயிற்சிகளை கடந்து சாதனை என்ற முடிவுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது என்பதையும் கடந்த சிந்தனை விருந்துகளிலே நாம் சிந்தித்திருக்கின்றோம். எனவே யோகம், தியானம் இவையெல்லாம் என்றைக்குமே நாம் கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதனிலிருந்து அச்சீவ்மெண்ட், அடைதல் ஒன்றை சுட்டிக்காட்டினார்கள். அதனை மோட்சமென்றும் முக்தி என்றும் வார்த்தைகளால் சொன்னார்கள். அப்படி அந்த மோட்சம் என்பது எங்கே இருக்கிறது, முக்தி என்பது எங்கே இருக்கிறது என்று பலரும் முயற்சி செய்து அதை அடைவது புரிந்து கொள்ள முடியாத காரணத்தினாலே மிகவும் கஷ்டம் என்று நினைத்த ஒரு நிலைமைகளெல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. யார்கிட்டையாவது போய் நீங்கள் முக்தரா, ஜீவன் முக்தரா அப்படின்னு கேட்டால் அவர் திரும்பி பார்ப்பார், யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு பகவத் ஐயா அவர்களோ, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும், உங்களுடைய அகம் அசைவற்றிருக்கட்டும், புறம் செயல்படட்டும் என்ற ஒரே வார்த்தையில் முழு ஞானத்தையும் நமக்கு வகுத்தளித்திருக்கின்றார்கள், பிரித்தளித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு உன்னதமான பேருண்மையை ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதனால் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை எல்லாம் நாம் பார்ப்போமே என்று சொன்னால், இந்த பயிற்சிகளால் நாம் பெறுகின்ற மனோலயம், அதுதான் நாம் முக்கியமாக நினைக்கிறோம். மனம் வந்து ஒன்றி இருக்கணும், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன் அது மனோசக்தியை தரும் என்றெல்லாம் நாம் அதனை பெருமைப்படுத்தி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அது உண்மைதான், அதில் மாற்றொன்றுமில்லை. ஆனால் இந்த அகம் என்று பார்க்கிற போது நம்முடைய உள்ளத்திலே எழுகின்ற உணர்ச்சிகளை எல்லாம் அவ்வப்போது சரி செய்து கொண்டிருக்க முடியுமா என்று பார்த்தால் முடியாது என்ற ஒரு பேருண்மையை ஐயா அவர்கள் விளக்கிச் சொல்கின்றார்கள். நம்முடைய உள்ளத்திலே எழுகின்ற உந்து சக்திகளை, அது கோபமாக இருக்கட்டும் அல்லது காலதாமதமாகிவிட்டது என்ற உணர்ச்சியாக இருக்கட்டும், இவையெல்லாம் அந்த விஷயங்களை நாம் சாதிப்பதற்குரிய ஒரு சாதனைக்குரிய புஷ்பேக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு கணத்திற்கு ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள், சிந்தனைகள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அது எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பது அகத்தினுடைய இயல்புதான். எனவே அந்த எண்ணங்களை நாம் இப்பொழுது அதை போய் டீல் பண்ண வேண்டாம் என்ற ஒரு அழகான கருத்தை ஐயா அவர்கள் சொல்லுகின்றார்கள். உதாரணமாக, அகமானது குழந்தை போல் இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார்கள். அகம், நம்முடைய மனம் வந்து ஒரு குழந்தை மனசு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அதிகமாக வளர வளர குழந்தையினுடைய இயல்பான சுபாவத்திலிருந்து என்ன பண்ணுறோம், ஏகப்பட்ட முகமூடிகளை போட்டுக்கிட்டு நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் காட்டவும் முடியாமல், அடக்கவும் முடியாமல் நாம் அதனோடு போராடி கொண்டிருக்கோம். அந்த இடத்துல தான் மனதை நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம் என்ற கருத்தை சொல்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, மனதில் எழக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாம் கடலிலே எழக்கூடிய அலைகளைப் போல, அதுபோன்று எழுகின்ற அலைகளெல்லாம் நாம் எதிர்த்து நின்று போராட வேண்டாம்,
அப்படி விஷயங்களை எல்லாம் நாம் எதிர்த்து நின்று போராடுவது, அந்த மன உணர்ச்சிகளை எதிர்த்து நின்று போராடுவது தவறு என்றும், எப்படி கடலிலே நாம் குளிக்க முற்படுகிற போது அலைகள் வருகிறதை எதிர்த்து நின்றால் பாதிக்கப்படுவோம், ஒன்று நாம் நீருக்குள் அமிழ்ந்து விட வேண்டும் அல்லது அந்த நீர் அலையை நாம் ஓவர்லுக் பண்ணிட்டோம்னா அலை போயிடும், நாம் தப்பிச்சுக்குவோம். அதே மாதிரி தான் அகத்து உணர்ச்சிகளை கையில் எடுத்து நாம் டீல் பண்ண வேண்டான்றாங்க. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எத்தனையோ எண்ணங்கள் வரட்டும், உணர்வுகள் வரட்டும், அது பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அதை போய் நாம் கருதவே வேண்டாம். அதை தாண்டி அதையெல்லாம் அப்சர்வராக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நாம், அந்த நான் யார் என்று பார்க்கிற போது அதையும் கூட நாம் நான் என்று சொல்லக்கூடியது ஒரு நிகழ்வே என்று பகவத்தையா அவர்கள் விளக்கியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், ஞான மார்க்கங்களிலே தன்னை அறிதல், நான் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் கூட ஒரு வகையிலே நான் என்னை அறிந்தேன், அந்த நிறைவு பெற்றேன், நிறைவு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக மாறுகிறது என்று சொன்னால், அந்த உணர்ந்த கணங்கள் தானே நீங்கள். அப்போ அந்த உணர்ந்த கணங்கள் என்னாகிறது, கடந்து விடுகிறது பாசிட்டிவ்லி. இப்போ உணர்ந்த நான் அங்கு இருப்பாகி இருக்கிறதா என்ற ஒரு சிந்தனையை பகவத் ஐயா அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த உணர்ந்த கணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவை என்று பார்க்கிற போது, நான் என்பதும் ஒரு நிகழ்வுதான் என்ற ஒரு தெளிவை பகவத் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக கொடுக்கின்றார்கள். எனவே நான் என்ற உணர்வு இருப்பாக இருப்பதற்கு ஒன்றுமில்லை, நானும் நான் என்பதும் நிகழ்வுதான் என்பதை புரிந்து கொள்கிற போது நாம் பிரவாகமாகி போக வேண்டும். பிரவாகம்னா ஆற்றிலே செல்லுகின்ற நீர் அலை, நீரோட்டம். இப்போ கங்கை ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, கங்கை அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறோம். கங்கை அங்கே ஆக்சுவலி இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. கங்கையில் நாம் இப்போ இங்கே கையை காட்டி இது கங்கை நதி என்று சொல்லுகிற இடத்துல, அந்த நதி அங்கே நிலையாக இருக்கிறதா என்று சொன்னால், கங்கையானது நிகழ்வாகி சென்று கொண்டே இருக்கிறது, நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது, புதிய நீர் வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல தான் இங்கே நான் என்று சொல்லப்படுகின்ற வஸ்துவும் நிகழ்வுதான் என்பதை புரிந்து கொள்ளுகிற போது, அப்போ இதைத்தான் அசைவற்ற மனம் என்ற நிலையாக எல்லா ஞானிகளும் உணர்த்திய பெருநிலையைத்தான் பகவத்தையா அவர்கள் இங்கே இப்படி நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள், வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் உலகாயத விஷயங்களையெல்லாம் சந்தித்து சிந்தித்து அதனோடு நாம் இணைந்து அதனை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது என்று பார்க்கிற போது, வாழ்க்கையினுடைய நடைமுறை என்பது வேறு, வாழ்க்கையில் நாம மனதில் அள்ளி போட்டுக்கொண்டு சிந்திக்கிறது என்பது வேறு, ஒரு விஷயத்துக்காக அதை கருத்தில் எடுத்து சிந்தனை செய்து அந்த சிந்தனை அதைத்தான் மனம் என்று சொல்லக்கூடியது எண்ணமாக உயர்ந்து எண்ணம் என்பது அறிவாக மலர்கிறது. எனவே அறிவுபூர்வமாக சிந்தித்தல் என்று ஒன்று இருக்கிறது, உணர்ச்சிவயமாக சிந்தித்தல் என்பது தாழ்ந்த நிலை. எனவே உணர்ச்சியாக நின்று நம்முடைய அகத்து உணர்வுகளையெல்லாம் நாம் டீல் பண்ணுகிற விஷயத்தை முற்றிலுமாக கைவிட்டு விட வேண்டும். எண்ணங்களை நாம் கையில் எடுத்து கையாள வேண்டாம். இது அகத்தை பொறுத்தவரையில். புறத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது நாம் பேசி கொண்டிருக்கிறோம், சந்தித்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அடுத்தாப்போல் நிகழ்வில் செயல் என்று வருகிற போது அது புறம் என்று ஆகிறது. பாருங்கள், நான் என்ன செய்யப்போகிறேன் அடுத்த கணங்களில், அடுத்த மணிகளில், அடுத்த நாளைக்கு, அடுத்த வாரத்திற்கு. இப்போ இன் ஃப்யூச்சர் நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணுங்கிறத நாம் இப்போ சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வதும், அறிவாக உயர்ந்து சிந்தித்தலும் முடிவெடுத்தலும் நம்முடைய கடமை அறமாகிறது. அதுதான் நம்ம டியூட்டி. அப்போ அதை வந்து சரியாக செய்யணும், அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆகையினால நண்பர்களே, அந்த இடத்துல தான் நான் எந்த ஒரு விஷயத்தையும் செயலுக்கு கொண்டு வருகிற போது அறிவுபூர்வமாக நான் சிந்திக்கிறேன், சரியாக முடிவெடுக்கிறேன், அதை திட்டமிட்டு செயல்படுத்துகிறேன் என்ற இடத்துல செயல் என்பதை பற்றின்றி அதை சீர்தூக்கப்பட்ட, சிந்திக்கப்பட்ட, திட்டமிடப்பட்ட முறையான செயலாக இருக்கட்டும், ஆனால் அதனுடைய விளைவுகளை கூட நம்ம கணக்கீடு செய்யலாம். ஆனால் விளைவு என்ன வந்தாலும் சரி ஏற்றுக்கிறேங்கிற மனோபாவத்தில் செய்கிறத கர்மயோகம் என்று கூட சொல்கின்றார்கள்.
எனவே புறத்தை பொறுத்தவரையில் கர்மயோகம் என்பது முடிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. பற்றின்றி கர்மம் செய் என்று சொன்னார்களே பகவத்கீதையிலே, அதுபோல் புறத்தை பொறுத்தவரையிலே நாம் அறிவு நிலையிலே நின்று கையில் எடுத்து சிந்தித்தல், செயல்படுதல், திட்டமிடல், சாதித்தல், இது செயல் என்பது எல்லாமே புறம் என்று ஐயா அவர்கள் விளக்குகின்றார்கள். எனவே இந்த புறத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புறத்தை பொறுத்தவரையில் தான் நமக்கு வேலை இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன், இங்கே வேணும் சீர்தூக்குதல் வேண்டும். ஆனால் அகத்தை பொறுத்தவரையில் நான் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறேன், எனக்குள்ளே இருக்கக்கூடிய அகம் அசைவற்றதாக இருந்து கருத்துக்களை வழங்குகின்ற ஒரு முனைப்பான விஷயத்தை உள்ளுணர்வாக இயல்பாக அது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் ஏட்டினிலே கை எண்ணமோ அகண்டாகரம் எழுத்து தானே வரும் என்றெல்லாம் பாடியிருக்கின்றார்கள். எனவே அந்த பெருநிலையில் இருந்தால் நமக்கு உயர்ந்த விஷயங்களெல்லாம் நம்மை நடத்தி கொண்டிருக்கும். அதைத்தான் நம்முடைய நடுமனம், புறமனம், அடிமனம் என்ற நிலையிலே அந்த அடிமனம் நம்மை வழி நடத்தும் என்பதை பகவத் ஐயா அவர்கள் திட்டமிட்டு கூறுகின்றார்கள். எனவே இந்த திட்டமிட்ட ஒரு அகம் புறம் என்ற சிந்தனை என்று சொல்லக்கூடியவை நம்முடைய வாழ்க்கையிலே கைமுறை நடைமுறைப்படுத்தி பார்ப்போம், சாதிக்கக்கூடிய ஒன்றுதான். எனவே கோபம், டென்ஷன் போன்ற உணர்ச்சிகளெல்லாம் வந்துவிட்டு போகட்டும். அவற்றை செயலாக்கத்திற்கான சரிபார்த்தலாக, செயலாக்கத்திற்கான ஊக்கப்படுத்துதலாக கொண்டு செல்ல வேண்டும். எனவே புறத்தை பொறுத்தவரையில் செயல்களில் தர்மம், நியாயம், கடமை, அறம் இவையெல்லாம் உண்டு என்று சொல்லுவதை பகவத் ஐயா அவர்கள் மறுக்கவில்லை. அதனையே கர்மயோகம் என்றும் சீர்தூக்குதல் என்றும் நாம் கொள்ளுகிறோம். எனவே ஒரு வகையில் புறத்தை பொறுத்தவரையில் பாசிட்டிவ் தாட்ஸ் தேவையே. சாதிப்போம், புறம் வெற்றிகரமானதாக இருக்கட்டும், அகம் அசைவற்றிருக்கட்டும் என்ற பேருண்மையை நாம் என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு ஞானிகளினுடைய பரிபக்குவ நிலை நம்முடையதாக இருக்கும். நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று கூறி வாழ்க்கையில் நாம் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டியது அகம். ஏனென்றால் இதை இன்னொரு வகையிலும் சொல்லுகின்றார்கள் அழகான வார்த்தையாக, அசைந்து கெட்டது மனசு, அசையாமல் கெட்டது உடம்பு என்று சொல்கின்றார்கள். ரொம்ப அழகான வார்த்தை, நான் பலமுறை சிந்திப்பதுண்டு. நம்ம உடம்பு அசையாமல் வச்சுருந்தோம்னா உடம்புக்கு நோய் வரும், கேடு வரும். உடற்பயிற்சி பண்ணணும், வாக்கிங் போகணும், உடம்புக்கு தேவையானதை ஆரோக்கியமானதை கொடுக்கணும், வேலையும் கொடுக்கணும், தூக்கமும் கொடுக்கணும், உணவும் கொடுக்கணும். இதெல்லாம் இது புறத்தை பொறுத்தவரையில் உடம்புக்கு. அதனால் அசையாமல் இருந்து கெட்டது உடம்பு, அசைஞ்சு கெட்டது மனசு. மனதை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பேராற்றல் நிலையில், பேரருள் நிலையில் நம்மை நிறுத்தி ஓய்வு பெற முடியும் என்பதை மிகச்சிறப்பாக விளக்கியது நம்முடைய பகவத் ஐயா அவர்களுடைய ஞானம்தான் என்று கூறி இந்த சிந்தனைய விருந்தை உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே விதைத்து கொள்ளுங்கள், செயல்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஐயம் தேவைப்பட்டாலும் நாம் மீண்டும் கலந்துரையாடுவோம் என்று கூறி இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். சந்திப்போமா, சிந்திப்போமா, சாதிப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.